ஹலோ விவேஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரை பற்றி நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்குறோம். அந்த 2.1 ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா இப்போது என்ன மாதிரி இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற டைப்னாக்கா இது ஒன்றும் இல்லை, நம்ம அசம்பிள் பண்ணது கிடையாது. இது ஒரு கஸ்டமர் வந்து வேறு எங்கேயோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு குறை சொல்கிறதா சொல்லலை, இதை டீட்டெயிலை மட்டும் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம ஆம்பிளிஃபையர் வந்து ரெண்டாவது நம்மளோட வயரிங் ப்ளஸ் அதோட எப்படி அசம்பிளிங் அதுக்கான டீட்டெயிலை வந்து இதை முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் போடுறேன், இல்லைனா இதுலேயே கூட நம்ம அட்டாச் பண்ணி போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூஎஸ்பி போர்டு இருக்குது, 2.1 மெயின் வால்யூம் கொடுத்துருக்காங்க, சப் வால்யூம் கொடுத்துருக்காங்க, இது ட்ரபிள் லெஃப்ட்டாக இருக்காங்க, பேஸிக் ட்ரபிளும் பேஸும் கொடுத்துருக்குறாங்க. இது பவர் ஸ்விட்ச் இருக்குது, அதை அப்படியே உள்ளே பாருங்கள். உள்ளே என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுறேன். ஒரு பேஸ் டபுள் போர்டு ஒன்று இருக்குங்க, அதாவது 4558 டுவெல் பவர் சப்ளை கொடுக்குறது. அதே மாதிரியே சப் ப்ரீ ஒன்று இருக்குங்க, அது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு, 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டிகே 4141 ஸ்டீரியோ கொடுத்துருக்குறாங்க. சப்புக்கு மட்டும் எஸ்டிகே 4191 கொடுத்துருக்குறாங்க. அதில் யூஎஸ்பி போர்டு இருக்குது, இது ஒரு பக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பக் கன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு வோல்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு 24/0/24 5 ஆம்பியர் உள்ளதும், 12/0/12 வந்து 1 ஆம்பியர் உள்ளதும் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் நம்ம பவர் செக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சு மற்றபடி இதுக்கான இது ஃபீஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு தேவையான அத்தனை பார்ட்ஸும் இருக்குது, ஆனால் அதுக்கான சரியான ஒரு முறையில் தான் வந்து அசம்பிள் பண்ணாமல் இருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எலக்ட்ரானிக் பொருள் எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஏசி சப்ளை கொடுக்குற இன்புட் கனெக்ஷன் கொடுக்கறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூட சேஃப்டி இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் ஹோல்டர்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, அந்த மாதிரி நம்ம எப்பயுமே எந்த ஒயரிங்லையும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். ஆனால் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து ஏசி ஒயர், இந்த மாதிரி ஜம்பிங்லாம் வரக்கூடாது. முதல்ல வந்து நம்ம எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில இதோடு நம்மளுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது சும்மா பாட்டு கேட்குறதுக்கு மட்டும் இல்லாமல் மற்றபடி ஒயரிங் ப்ளஸ் ஏசி டைரெக்டாக 230 வோல்ட் வந்து இதில் வந்து உள்ளே வந்து சப்ளை ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆனால் இது வந்து எந்த முறையில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மற்றபடி இந்த ஒயரை பார்த்துக்குங்க, அது இல்லாமல் அதில் நம்ம கட் பண்ண பீஸ்லாம் பாருங்கள். இந்த கட் பண்ண பீஸு டஸ்ட்டு எல்லாமே வந்து இதிலே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பொருள் ஷார்ட் ஆகிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளே வந்து ஒயரிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹம்மிங்கோ எந்த நாய்ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸோ அது இல்லாமல் ஹீட்டிங் இஷ்யூவோ எதுவும் இல்லாமல் இருக்குங்க. நம்ம இது அடுத்தது என்னென்னா, இதுக்கான டீட்டெயில் வந்து நம்மளோட அசம்பிள் எந்த டைப்பில் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரிங்கிற அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கான கனெக்ஷன்லாம் ஒயரிங் கனெக்ஷன் அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு திருப்பி வந்து அதை அதுலேயே நம்ம வீடியோவில் அட்டாச்மெண்ட்டாக வரும், அதை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ விவேஸ், இதில் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு. இது நம்ம ரீஒர்க் பண்ணதுக்கப்புறம் இதோட ஒர்க் ஒயரிங் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். மற்றபடி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, ஒயரிங் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணால் தான் அந்த ஹம்மிங்கோ நாய்ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, எப்போ கொடுக்கும்போதும் ஒயரிங் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்கள். இது நம்மளோட நியூ ஒர்க்கு, நல்லாயிருக்கும், பாருங்கள்.